Hello friends, welcome to Nick IT Academy. In this session, we will talk about self-join concept. In the self-join, we will use the query, syntax, and the scenario. In the self-join, we will talk about the detail. In the session, skip and we will talk about the interview questions. We will answer the detail. We will talk about the detail. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். செல்ஃப் ஜாயினர்னா இப்ப நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள நான் செலக்ட் பண்ணி பாக்குறேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து என்ன வேணும்னா இப்ப இந்த டயனாவோட மேனேஜர் யாருன்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த டயனாவோட எம்ப்ளாய் ஐடி பாத்தீங்கன்னா 107, இவங்களோட மேனேஜர் யாருன்னு பார்த்தா 103. நீங்க சொல்லுங்க யாரு இவங்களோட மேனேஜர் அப்படின்னு. டயனாவோட மேனேஜர் யாருன்னு எப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அலெக்சாண்டர். இந்த மேனேஜர் ஐடி எடுத்துக்கிட்டீங்க. இந்த மேனேஜர் ஐடி எடுத்துட்டு போயிட்டு இந்த எம்ப்ளாய் ஐடியோட ஈக்குவேட் பண்ணீங்க. எம்ப்ளாய் ஐடியோட ஈக்குவேட் பண்ணி அவனோட ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தீங்க. ஸோ அதுதான் ஜாயின் கண்டிஷன். அதுதான் இங்கே போடணும். அதாவது செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எம்ப்ளாயிஸ் எடுக்கிறேன், அதை E1 வச்சுக்கிறேன். அதே டேபிளே மறுபடியும் எடுக்கிறேன், அதே டேபிளே எம்ப்ளாயிஸ் E2 எடுக்கிறேன். E2 எடுத்துக்கிட்டு வேர் கிளாஸில் E1.ManagerID E1.ManagerID ஈக்குவல் டு E2.EmployeeID எம்ப்ளாயிடியோட ஈக்குவல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காலமாக செலக்ட் பண்ணணும். ஸோ காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன பண்ணுறேன்னா E1 இருக்கிற எம்ப்ளாயிடி ஃபஸ்ட் நேம் ரிப்போர்ட்டிங் டு, ஏன்னா இந்த டயானா 107 டயனா ரிப்போர்ட்ஸ் டு 103 அலெக்சாண்டர்னு வரணும். ஸோ அப்போ இந்த 107 டயனாங்கிறது E1 டேபிள், இந்த எம்ப்ளாயிடி இந்த 103 அலெக்சாண்டருக்கு E2 டேபிள். அதே எம்ப்ளாயிஸ் டேபிள் தான், ஒரு காப்பி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து சும்மா பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இப்படி வரும். இப்போ பாருங்க கரெக்டாக வரும். கரெக்டாக வரலனா ஆர்டர் பை போட்டுக்கோங்க. ஆர்டர் பை 1 போட்டுக்கோங்க. ஆர்டர் பை 1 போட்டோன்னா பாருங்க டயனா ரிப்போர்ட்ஸ் டு அலெக்சாண்டர்னு வருதா. இவங்க எல்லாருமே அலெக்சாண்டர் கீழே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அலெக்சாண்டர் ரிப்போர்ட்ஸ் டு லெக்ஸ், லெக்ஸ் ரிப்போர்ட்ஸ் டு ஸ்டீவன். அந்த மாதிரி நம்ம ஹைரார்க்கிக்கலாக பார்த்துக்கிறதா இருந்தால் நம்ம செல்ஃப் ஜாயின் போய்க்கலாம். இந்த மாதிரி ஹைரார்க்கிக்கல் இதுக்காக செல்ஃப் ஜாயின் போவோம். டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது கூட நம்ம வந்து செல்ஃப் ஜாயின் போய்க்கலாம். இதுதான் வந்து செல்ஃப் ஜாயின். இதுக்கான எல்லா ஜாயின் கண்டிஷன் எல்லாமே போட்டு பாருங்கள், நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஜாயின்ஸ் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.